தேசம் இரவு செய்திகள். கோவிட் 19 புதிய சம்பவங்கள் இன்று 37 பதிவு. சுகாதாரத்துறை தலைமை இயக்குநர் தகவல். கோவிட் 19 பெருந்தொற்று காரணமாக இன்று 37 புதிய சம்பவங்கள் பதிவாகியுள்ளது. இன்று 25 பேர் குணமடைந்த வேளையில் மொத்தமாக 6635 பேர் இப்பெருந்தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். இன்று மரண எண்ணிக்கை 1 பதிவாகியதைத் தொடர்ந்து மரண எண்ணிக்கை 117 உயர்ந்தது. நாட்டில் மொத்தம் 8303 கோவிட் 19 சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக சுகாதாரத்துறை தலைமை இயக்குநர் டாக்டர் நூரிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை நீட்டிக்கப்படுமா? பிரதமர் நாளை அறிவிப்பு. நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை நீட்டிக்கப்படுமா இல்லையா என்பதற்கான விடை நாளை மலேசியர்களுக்கு தெரிந்துவிடும். பிரதமர் தான் ஸ்ரீ முகுடின் யாசின் நாளை பிற்பகல் 3 வானொலி மற்றும் தொலைக்காட்சி வாயிலாக நேரடியாக சிறப்புரையாற்றுகிறார் என்று பிரதமர் அலுவலகம் அதிகாரப்பூர்வ தகவலை வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் கோவிட் 19 பெருந்தொற்று காரணமாக மார்ச் 18 முதல் நாட்டில் நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை அமல்படுத்தப்பட்டு தற்போது விதிமுறைக்குட்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை அமலில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கோவிட் 19 நோய் தொற்று பரவல் காலகட்டத்தில் உயர்ந்த மின்சார கட்டணத்திற்கு அரசாங்கம் தீர்வு காணுமா? தேசம் செய்திகள் மூவா கலைமணி. கோவிட் 19 நோய் தொற்று பரவல் காலகட்டத்தில் உயர்ந்த மின்சார கட்டணத்திற்கு அரசாங்கம் தீர்வு காண வேண்டும் என்று சமூக சிந்தனையாளர் மூவி மதியழகன் வலியுறுத்தியுள்ளார். பயன்படுத்தாத மின்சாரத்திற்கு பயனீட்டாளர்கள் ஏன் கட்டணத்தை சிறுக சிறுக 6 செலுத்த வேண்டும் என்று மூவி மதியழகன் கேள்வி எழுப்பியுள்ளார். மின்சார கட்டண உயர்வுக்கு நாட்டின் தேசிய மின்சார வாரியம் சொல்லும் காரணங்கள் ஏற்புடையதாக இல்லை. அதுபோல் பொதுமக்களின் பரவலான புகார்களுக்கு தேசிய மின்சார வாரிய நிர்வாகம் மின் கட்டண மீட்டர் வாசிப்பின்படி சரியாகவே கணக்கிடப்பட்டுள்ளது என்பதை ஏற்பதற்கில்லை. எங்கோ ஒரு இடத்தில் கோளாறுகள் உள்ளன என்று அவர் தெரிவித்தார். அதே நேரத்தில் அக்கட்டணத்தை பயனீட்டாளர்கள் 6 காலத்திற்கு கட்டி முடிக்கும் சலுகை வழங்கிவிட்டோம் என்பது நிறைவேற்றப்படவில்லை. உலகை உலுக்கிய கோவிட் 19 தாக்கத்தின் பின் விளைவால் இல்லங்கள் தோறும் மின்சார கட்டணங்கள் கண்மூடித்தனமான ஏற்றம் கண்டுள்ளதால் வீட்டுக்கு வீடு பயனீட்டாளர்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு அனைவரும் வீட்டில் தங்கி இருப்பதால் மின்சார உபயோகம் கூடியது என காரணத்தை காட்டிலும் தேசிய மின்சார வாரியத்தின் கூற்று ஏற்றுக்கொள்ளும் வகையில் இல்லை. கோவிட் 19 நடமாட்ட கட்டுப்பாட்டில் மலேசியர்கள் வீட்டை விட்டு வெளியேறக்கூடாது என்ற அரசாணை கட்டமைப்பை முன்வைத்து சிறப்பு சலுகையாக 50% துவங்கி 2% வரையில் கழிவுகள் என்ற அமலாக்கத்தின் வெளிப்பாடு மின் கட்டணம் குறைத்திருக்க வேண்டும். ஆனால் அதற்கு நேர்மாறாக இரட்டிப்பாய் கூடியது எப்படி? நாட்டின் அரசாங்க தலைவரான நமது பிரதமரின் பரிவு மிக்க சிறப்பு நிதி ஒதுக்கீட்டு சலுகையில் நம் நாட்டில் திவாலானவர்களுக்கும் உதவி நிதி வழங்கும் மனிதாபிமான செயலின்படி மின்சாரம் மற்றும் குடிநீர் போன்ற கட்டாய தேவைகளின் சுமையை அரசாங்கம் குறைத்திட அதிரடி தீர்வுகளை கண்டாக வேண்டும். மின்சாரம் தண்ணீர் கட்டணங்களை கோவிட் 19 நடமாட்ட கட்டுப்பாட்டு காலத்தில் பயன்பாட்டு கட்டணங்களை மறு ஆய்வு செய்ய வேண்டும் அல்லது இலவசமாக்கிட அறிவிப்பு வேண்டும். கோவிட் 19 தடைக்கு முன்னர் பயன்பாடு கொண்ட மாதாந்திர கட்டணத்தை பின்பற்றி அதில் கட்டாய 50 கழிவை வழங்கிட வேண்டும் என சமூக சிந்தனையாளர் மூவி மதியழகன் கேட்டுக் கொண்டுள்ளார். முடித்திருத்தும் கடைகள் மற்றும் சிகை அழகு நிலையங்கள் ஜூன் 10 முதல் செயல்பட அனுமதி. தற்காப்பு அமைச்சர் டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாகோப் தகவல். முடித்திருத்தும் கடைகள் சிகை அலங்கார நிலையங்கள் அனைத்தும் செயல்பட அனுமதி வழங்கப்படுகிறது. ஜூன் 10 முதல் இவை அனைத்தும் செயல்பட முடியும் என தற்காப்பு அமைச்சர் டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாகோப் தெரிவித்தார். கட்டுப்படுத்தப்பட்ட நிர்ணயிக்கப்பட்ட நிர்வாக நடைமுறையானது தீவிரமாக பின்பற்றப்படும் என கூறிய அமைச்சர் 60 மேல் உள்ளவர்கள் முறையான முன்பதிவுகளை செய்து கொண்டு முடித்திருத்திக் கொள்ள வேண்டும் என அவர் கூறினார். மேலும் 12 கீழ் உள்ள பிள்ளைகள் பெற்றோருடன் சென்று முடித்திருத்திக் கொள்ள அறிவுறுத்தப்படுகிறது. இரவு சந்தைகள் மற்றும் காலை சந்தைகளுக்கும் அனுமதி. தற்காப்பு அமைச்சர் டத்தோசுரி இஸ்மாயில் சப்ரியாகோப் தகவல். நாடு முழுவதும் எதிர்வரும் ஜூன் 15 முதல் இரவு சந்தைகள் மற்றும் காலை சந்தைகளுக்கு அனுமதி அளிக்கப்படுவதாக தற்காப்பு மூத்த அமைச்சர் டத்தோசுரி இஸ்மாயில் சப்ரியாகோப் தெரிவித்தார். 1.5 முதல் 2 தூரம் வரை சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும் எனவும், காலை சந்தைக்கான நேரம் காலை 6 காலை 11 வரை என்றும், இரவு சந்தைக்கான நேரம் மாலை 4 முதல் இரவு 11 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் சமூகம், சமுதாயம், வர்த்தகம், சுகாதாரம், மக்கள் பிரச்சினை உள்ளிட்ட செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் தொலைக்காட்சியை பின்தொடருங்கள்.